பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இன்னொரு நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் அனைவரும் சந்தோஷமாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பீங்க என்று நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஒருசி இந்த நாளுக்குரிய செய்திக்காய் நம் கண்களை மூடி ஜபிக்கவிருக்கும். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த அந்த அருமையான வேலைக்காக, அந்த நாளுக்காக நன்றிகள் ராஜா. அப்பா, அந்த நாளையும் கொடுக்கவிருக்கிற இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிங்க அப்பா. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் 30, 60, 100 பலன் கொடுக்க கேட்போர் உள்ளங்களிலே இது கிரியை செய்ய உங்க நாமம் இதன் மூலமாய் மகிமைப்பட ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன்ப்பா. என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, உங்க நாமம் மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமே. பிரைஸ் லார்ட். இந்த நாளிலும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி எடுத்துக்கொண்ட வேத புத்தகம் ரூத்தினுடைய சரித்திர புஸ்தகம் இதெல்லாம் இந்த நாளிலே அதில் இருக்கிற காரியங்களை நம்ம பார்க்கவிருக்கிறோம். ரூத்து தான் வாழ்ந்த காலத்திலே அவரிடத்திலே தேவன் காணப்பட்ட ரூத்திரத்தில் காணப்பட்ட ஒரு நல்ல சுபாவங்கள், அதை நாம் வந்து தியானிக்க விருக்கிறோம். ரூத்தில் இடத்துல அவரிடத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்றத இந்த நாளையில நம்ம தியானிக்க விருக்கிறோம். இங்க அதற்கு இந்த ரூத்தின் சரித்திர புஸ்தகத்துல நம்ம போகும் பொழுது இங்க அதை நான் சுருக்கமா உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க பாத்தீங்கன்னாக்கா ரூத்தினுடைய மாமியார், அதாவது அவங்க பேர் வந்து நஹோமி, அவங்களுக்கு வந்து 2 இருக்காங்க, கணவரும் இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளிலே வந்து அவனுடைய கணவனும் அவனுடைய பிள்ளைகளும் மறித்து போறாங்க. ஸோ அவனுடைய மருமகள் மாத்திரம்தான் இருக்கிறாங்க, அதாவது ரூத் இருக்காங்க, அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க இருக்காங்க, ஒரு பால் என்கின்ற இன்னொரு மருமகளும் 2 இருக்கிறாங்க. ஸோ ரூத் அவங்க 2 பார்த்து சொல்கிறக்காரு, நீங்க உங்களுடைய தகப்பன் வீட்டுக்கு போங்க, அங்க பார்த்து உங்களுக்கு பிரியமானபடி நீங்க வாழுங்கன்னு சொல்லி அனுப்புற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்படி 2 அனுப்பும் பொழுது ரூத் சொல்லுகிற வார்த்தை தான் இது. இங்க நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக ரூத் 1 அதுல 14 வசனம் இப்பொழுது சொல்லுகிறது, அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒருபால் தன் மாமியை முத்தமிட்டு போனால் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள் என்று நம்ம பார்க்கிறோம். சோ இங்க 2 ரூத்தை பார்த்து சத்தமிட்டு அழுகிறாங்க. இவங்களை விட்டு பிரிய முடியாத ஒரு அந்த ஒரு வலியில, அந்த ஒரு வேதனையில, அந்த ஒரு மன கஷ்டத்துல ரொம்ப சத்தமிட்டு அழுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஒரு போல் என்ன பண்றாங்கனாக்கா, அவள் முத்தமிட்டு போனால் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள் என்று நாம பார்க்கிறோம். ரூத்தினுடைய ஒரு முதல் நல்ல ஒரு சுபாவம் என்னன்னாக்கா, இங்க பார்க்கிறோம் அவங்க தன்னுடைய கணவர் மரித்து போன பின்பும் கூட அவள் தன்னுடைய மாமியாரை விடாமல் அவளை பற்றி கொண்டாள் என்று நாம இங்க பார்க்கிறோம். ஒருபால் அழுதால் முத்தமிட்டார், ஆனால் அவளோ அங்க இருந்து கடந்து செல்வதை நாம இங்க பார்க்க முடிகிறது. அதுதான் இங்க இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்ம கர்த்தரை, பரிசுத்த ஆவியானவரை, சபையை நம்ம வந்து பற்றி கொள்ள வேண்டும் என்று உருவத்தினிடத்துல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இங்க தன்னுடைய நல்ல ஒரு சுகமான ஒரு நல்ல வாழ்க்கையில கூட அவங்க ஒன்னா இருந்தாங்க, மறித்து போன பின்னும் கூட விடாமல் பற்றி கொள்ளுகிற ஒரு சுபாவம் ரூத்தினிடத்துல காணப்பட்டது என்று நாம இங்க பார்க்கிறோம். இங்கிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்றுதாங்க, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை ஏற்ற பின்பு அநேக ஆசீர்வாதங்கள் தேவன் நமக்கு கொடுத்திருப்பார். நமக்கு நல்ல சுகம், நல்ல ஒரு தேவைகள், வீடு வசதிகள் எல்லாம் வரும் கர்த்தரை தேடும் பொழுது. நன்மையும் கிருபையும் உன்னை பின்தொடரும் என்று சொன்ன வார்த்தையின்படி வரும். அதே போல சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையை அனுமதிக்கப்படும். அது போல தன்னுடைய கணவன் அங்க மறிக்கிறத பார்க்கிறோம்ல, ரூத்தினுடைய கணவன் மறிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது கூட அவள் தன்னுடைய மாமியை விடாமல் பற்றி கொண்டாள். சோ மாமி என்பது அவளுடைய அந்த அவனுடைய கணவருடைய தாயாக இருக்கிறாள் அந்த ரூத் என்பவள், அதாவது மருமகள் தான் ரூத்திங்க. சோ அப்படி இருக்கிற சமயத்துல கூட ரூத் தன்னை விடாமல் பற்றி கொடுக்கிற இந்த காரியத்தை நம்ம பார்ப்போம். சோ முதலாவது ரூத்தினிடத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விசேஷம், நம்முடைய வாழ்க்கையில நன்மையை அனுபவித்த நாம வந்து கர்த்தரிடத்துல அவர் நமக்கு சோதனை, நம்மளுடைய சோதனை வேளையிலே கூட கர்த்தரை நம்ம விடாதபடி நம்ம அவரை பற்றி கொள்ள வேண்டும் என்று நாம இங்க பார்க்கலாம். ரூத் வந்து ஆவிக்குரிய அர்த்தத்துல அவங்க வந்து ஒரு மனவாட்டி என்கின்ற ஒரு காரியத்தை குறிக்கிறது. அவள் ஒரு மனவாட்டி, ஒரு மனவாளனுக்காக ஆயத்தப்படுகிற மனவாட்டி என்று நாம பார்க்கிறோம். சோ இப்படி இந்த மனவாட்டி ஆகிய ரூத் தன் மனவாளனுக்காக காத்திருக்கிற ஒரு சமயத்துல தான் இங்க போவாஸ் வந்து வருகிறதை நாம பார்க்க முடியும். சோ அப்படி தன்னுடைய மாமியை பற்றி கொண்ட இருந்த ரூத் கர்த்தரால்
பெறுகிற நன்மை என்ன என்பதை நம்ம பார்க்கும் பொழுது ரூத் 1:19 பார்ப்போம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதே ரூத் 1:19 இப்படியாக சொல்லுகிறது, அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு இவள் நகோமியோ என்று பேசிக் கொண்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். சோ இங்க தன்னுடைய மாமியை விடாதிருந்த ரூத், பற்றி கொண்ட ரூத், அதனால் தேவன் அவளுக்கு கொடுக்கிற நன்மை, இருவரும் எங்க செல்றாங்க, பெத்லகேமுக்கு செல்றாங்க. பெத்லகேம் தேவனுடைய வீடு, அப்பத்தின் வீடு என்று பொருள். அங்க சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சோ நாம் கூட தேவனை விடாமல் அவரை பற்றி கொள்ளும் பொழுது தேவன் இந்த அப்பத்தின் வீடு தன்னுடைய வார்த்தையிலே ஆழத்துக்குள்ளாக நம்மை நடத்தி செல்லுவார். அப்பம் என்பது தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. அந்த வார்த்தையிலே தேவன் நம்மளை நடத்தி செல்லுவார். இருவரும் இங்க பெத்லகேமுக்கு போகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். சோ அங்க போகும் பொழுது அந்த அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமுக்கு போகிற ஒரு அனுபவத்தை ரூத் பெற்றுக்கொள்வார். முதலாவது ஆசீர்வாதம், இரண்டாவது ரூத்த பற்றி கொண்டதன் நிமித்தம் அவள் பெறுகிற அடுத்த ஒரு ஆசீர்வாதம். ரூத் 2:4 அதிலே 4-5 இப்படியாக வாசிக்கிறோம். இங்க நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது போவாஸ் பெத்லகேமில் இருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடே இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உடைய உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண் காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான் என்று நாம இங்க பார்க்கிறோம். 2 ஆசீர்வாதம், இங்க ரூத் வந்து போவாஸை சந்திக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. போவாஸ் என்பது மணவாளன், கிறிஸ்து இயேசுவை சந்திக்கிற ஒரு பாக்கியத்தை அவள் பெறுகிறார். நாமும் கூட நம்ம கர்த்தரை வந்து எந்த சூழ்நிலையும் நம்ம விடாமல் பற்றி கொள்ளும் பொழுது தேவன் நம்முடைய வருகையை நம்மள அவளை சந்திக்க அது நம்மளுக்கு ஏதுவா இருக்கும். அதுதான் இங்க குறிப்பிடப்பட்டுள்ளது. போவாஸை சந்திக்க ஒரு நல்ல ஒரு தருணம் இங்க யாருக்கு கிடைக்கிறது, ரூத்துக்கு கிடைக்கிறது. தன்னுடைய கணவனை இழந்த அந்த ரூத்துக்கு போவாஸ் பார்க்க அங்க ஒரு தருணம் கிடைக்கிறது. போவாஸ் என்ன செய்கிறார் என்றால், அங்க தன்னுடைய வேலைக்கார கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரனை நோக்கி, அந்த பெண் பிள்ளை யார் என்று விசாரிக்கிறான் என்று பார்க்கிறோம். சோ நம்ம வந்து ஒருவேளை நீங்க வந்து நினைக்கலாம், என்ன விசாரிப்பதற்கு யாரும் இல்லை, சாப்பிட்டியான்னு கேட்கறது கூட யாரும் இல்லை, ஆனா ஆண்டவரை நம்பி இருக்கிற ஆண்டவரை விசாரிப்பார். ஒருவேளை நீங்க ஆண்டவரை தேடலாம், ஆனா உங்களுக்குள்ள ஒரு சோர்வு இருக்கலாம், நான் எவ்வளவு தேடுறேன், எவ்வளவு ஜெபிக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன், ஆனா என்னுடைய உள்ளத்தின் ஆழத்துல என்னுடைய ஆவிக்குள்ளாக ஒரு பெரிய சோர்வு, ஒரு பெரிய பாரம், விசாரிக்காத ஒரு வெறுமை என்பதை நீங்க காணலாம். ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் இல்லைங்க. தேவன் உங்களை விசாரிக்கிறவரான தேவன் என்பதை நம்ம வேதம் சொல்லுகிறது. இங்க போவாஸ் இந்த பெண் பிள்ளை யார் என்று விசாரிக்கிறான். சோ தன்னுடைய கணவனை இழந்து வந்த அந்த ரூத்த அங்க போவாஸ் விசாரிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். சோ இங்கிருந்து அடுத்த ஆசீர்வாதம் கர்த்தரால் விசாரிக்கப்படுவது என்று பார்க்கிறோம். சோ நம்ம தேவனை வந்து எந்த காலத்திலும் விடாமல் அவரை பற்றி கொள்ளும் பொழுது தேவன் நம்மளை பெத்லகேமுக்கு நேராக நடத்துவார். அதாவது வார்த்தைக்கு நேராக அவரை நடத்துவார், கொண்டு செல்லுவார். அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமுக்கு நேராக கொண்டு செல்லுவார். அங்க நீங்க போவாசை பார்க்கலாம். போவாஸ் உங்களை விசாரிப்பார். உங்களுடைய தேவைகள் என்ன என்பதை அவர் வந்து உங்களிடத்துல விசாரித்து அதற்குரிய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் தர வல்லவராக இருக்கிறார். சோ இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது, வருகிற வாரங்களிலே அதை நாம தியானிக்கலாம். சோ இங்க ரூத்து அவள் செய்த அந்த நன்மை என்னன்னாக்கா, அந்த நகோமியை விடாமல் பற்றி கொள்கிற பரிசுத்த ஆவியான ஒரு ஆலயத்தை கர்த்தரை தொழுது கொள்ளுதுல அவள் விடாதிருந்தாள். அதை போலதான் நாமும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நாம வந்து என்ன பண்றோம், அது நம்மளுக்கு பெத்லகேமுக்கு நேராய் நம்மளை கொண்டு செல்லும், கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கொண்டு செல்லும். இரண்டாவது போவாசை சந்திக்க உதவி செய்யும். போவாஸ் இயேசுவை சந்திப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். இயேசு என்ன பண்ணுவார், நம்மளை விசாரிப்பார், நம்மளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் பூர்த்தி செய்வார் என்பதை நம்ம இதுல இருந்து இந்த சத்தியத்தின் ஆழத்திலிருந்து புரிந்து கொள்ள
முடிகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாமும் கூட ஆண்டவரை விடாமல் பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு நன்மை செய்தால் மாத்திரமல்ல, நன்மை நம்முடைய வாழ்க்கை இல்லாமல் தீமையில இருக்கும் பொழுது கூட நம்முடைய வாழ்க்கையில சில தீமைகள் தேவன் அனுமதித்திருக்கலாம். தேவன் தீமை அனுமதிக்கிற தேவன் அல்ல. ஆனால் அது நம்முடைய இச்சையின்படியோ ஏதேனும் சந்தர்ப்ப சூழலின்படியோ தீமை வரும்பொழுது அதை நம்ம வந்து சகித்து பொறுமையோடு அதை கடந்து செல்லும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையை அலங்கரித்து ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு விசை கண்களை மூடி நாம ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இதோ ரூத் உங்களை விடாமல், ஆண்டவரே தன்னுடைய மாமியை விடாமல் பற்றி கொண்டார். நாங்களும் அப்பா ஆண்டவரே தெய்வமே பரிசுத்த ஆவியானவர் உங்களை விடாமல் பற்றி கொண்டு நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படி நாங்கள் உங்களை விடாமல் பற்றி கொள்ளும் பொழுது நீர் ஆண்டவரே எங்களை பெத்லகேமுக்கு நேராக நடத்துகிறீங்க. அதோ ஆண்டவர் நகோமியும் ரூத்தும் பெத்லகேமுக்கு நேராக கொண்டு செல்லப்பட்டார்கள். பெத்லகேம் அது அப்பத்தின் வீடு, வார்த்தை நிறைந்த வீடு, அப்பம் தேவனுடைய வார்த்தை நிறைந்த வீடு ராஜா. அந்த வார்த்தையிலே எங்களை நீங்க போஷிக்க வல்லவராக இருக்கிறீங்க. அதே போல அங்க போவாசை சந்திக்க அங்க ஒரு அப்பா ஒரு ஆண்டவரே அப்பா ஒரு சந்தர்ப்பம் ஒரு சூழ்நிலை உருவாகிறதே நாங்க காண்கிறோம். போவாஸ் இயேசுவை குறிக்கிறது. நாங்களும் ஆண்டவரே இயேசுவை சந்திக்க ஆண்டவரே இந்த ஆண்டவரை பற்றி கொள்ளுதல் அது மிகவும் பிரயோஜனம் உள்ளதா இருக்குது ராஜா. நாங்கள் ஆண்டவரே அவர் எங்களை விசாரிக்கிற தேவன் ராஜா. அதையும் நாங்கள் பார்த்தோம். என்னுடைய விசாரணை என்னுடைய யார் விசாரிக்கலையே என்ற அந்த ஏகத்தோடு ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க அவங்களை விசாரிக்கிறவர் என்பதை இந்த நாளில் நீங்க பேசிக் கொண்டிருக்கிற தயவுக்காக நன்றி. ஆண்டவரே யார் யார் கடன் பிரச்சனையோடு இது எனக்கு இன்னும் திருமணம் ஆகலையே என்று கவலையோடு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஏற்ற துணையை கொடுங்க. குழந்தை இல்லையே என்று தா வேதனையோடு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆண்டவரே அப்பா கர்ப்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிங்க. படிப்பில் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே நான் என்ன கோர்ஸ் எடுக்கணும், எப்படி நான் அடுத்த கட்டத்தில் நான் ஆண்டவரே கடந்து செல்லும் என்று தெரியாமல் தவிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஆண்டவரே வழி ஆண்டவரே ஆலோசனை தந்து நடந்துங்க ராஜா. ஆண்டவரே ஏதோ வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டு அதை ஃபினிஷ் பண்ண முடியல, அதற்குரிய தேவைகள் என்னிடத்துல இல்லையே என்று ஆண்டவரே அப்பா சங்கடத்தோடு கஷ்டத்தோடு ஆண்டவர் வருத்தங்களோடு இந்த ஜபத்திலே கலந்து கொண்டிருக்கிறாங்க ராஜா. அதற்குரிய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க ராஜா. கடலில் இருக்கிறவங்களை அந்த கடன் பாரத்திலிருந்து முற்றிலும் விடுதலை ஆக்குங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. அதே போல நோயினால வியாதியினால இதோ ஆபரேஷனுக்கு டேட் சொல்லிட்டாங்களே, எப்படி நான் பணம் செலுத்தணும், இதை எப்படி நான் மேற்கொள்ளணும் என்கின்ற அந்த பயத்தோடு இருக்கிற அந்த மகளுக்காக நான் வருகிறேன்ப்பா. அந்த பயங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீங்க நீக்கி போட்டு இந்த ஆபரேஷன் வெகு ஆண்டவரே அப்பா விரைவில் ஆண்டவரை ஈஸியாய் முடிக்க ஆண்டவரை முடிக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே அந்த பலத்தோடு ஆண்டவரை பிழைத்து வர உதவி செய்யுங்க. ஆண்டவருடைய கரம் இருக்கட்டும், உடைய தழுவொழியால் நாங்கள் சுகமானோம் என்ற அந்த வார்த்தையின்படி உடைய சுகத்தை அனுப்பி உடைய வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துங்க ராஜா. பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பர் இயேசு நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே.
சந்தோஷம் கொடுக்காத உண்மை அன்பு மாயை ஆராதிப்பேன் நாமத்தை என்றும் தொழுவேனே மாயை ஆராதிப்பேன் நாமத்தை என்றும் தொழுவேனே என் பெயர் சொல்லி.